எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரியல் டைம் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு ராகுல். இவர் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஒரு நாள் ஷிஃப்ட்லாம் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு கிளம்ப 11 o'clock ஆகுது. ராகுல் மெதுவாக கீழே போயிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அந்த டைம் அங்கே யாருமே இல்லாதனால ராகுலுக்கு ஒரே பயம். ராகுல் அங்கேருந்து வீட்டுக்கு போக கிட்டத்தட்ட 1.5 hours ஆகுமா? ஸோ அவர் அந்த டைமில் போயிட்டு இருக்க போது சம்மர் ரைன், அந்த ரைனில் நலஞ்சிக்கிட்டு தான் போகிறாரு. அப்படி போகும்போது அவர் போகிற வழியில் ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ராகுல் யூ-டர்ன் போட்டு அவர் வீட்டுக்கு போக பார்க்குறாரு. அந்த யூ-டர்ன் போட்ட வழியில் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. வண்டி போக 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 தூரமே குறையல. அப்போது அங்கே ஒரு செட்டன் பிளேஸில் வண்டியை நிறுத்துறாரு. யாராவது பின்னாடி வராங்களான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. எந்த ஒரு வண்டியுமே காணோம். மழை வேற விடாமல் பெஞ்சிட்ருக்கு. அந்த சமயம் அவரால் குளிரும் தாங்க முடியல. சரின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்த வழியிலே நேராக போயிட்டு இருக்காரு. அவரு போக போக டிஸ்டன்ஸ் கம்மியாகவே இல்லை. ஏதோ காத்துக்குள்ள போற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். எல்லா பக்கமும் பூச்சி கத்துற சவுண்ட், நாய் கொலைக்கிற சவுண்டா கேக்குது. அவருக்கு ஏதோ பயமாவே இருக்கு. சரின்னு வண்டி நிறுத்தாம குளிர்ல நடுக்கிட்டே அவர் போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு மேல அவரால் பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ வண்டியை ஸ்டாப் பண்ணி அவரோட ஹெட்ஃபோன் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு சாங்ஸ் கேட்டுட்டே போறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது அவர் பின்னாடி ஒரு கார் வருது. கார்ல இருக்கவங்க ஹாரன் அடிக்கிறாங்க. பட் நம்ம ராகுலுக்கு எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. தொடர்ந்து கார்ல வரவங்க பின்னாடி ஹாரன் அடிச்சுட்டே வராங்க. பட் வழி விடாம நம்ம ராகுல் போய்கிட்டே இருக்காரு. ஸோ இதனால கார் ஓட்டுறவங்க அந்த காரை திருப்பி பைக்கை ஓவர் டேக் பண்ண பாக்குறாங்க. அப்படி ஓவர் டேக் பண்ணி போகும் போது கார் ஒரு இடத்துல போய் இடிக்குது. இதை பார்த்த ராகுலுக்கு கொஞ்ச நேரத்துல பேச்சு மூச்சே இல்ல. உடனே வண்டியை நிறுத்திட்டு ராகுல் கார் கிட்ட போறாரு. காரோட டோர் ஓபன் பண்றாரு. அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு இருந்தா. அதை பார்த்த ராகுலுக்கு ஐயோ நம்ம வழிவிடாருனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சரி அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்ட்டு மூக்குல கை வைக்கிறாரு. அவ உடம்புல மூச்சு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை வெளியில எடுத்து தான் கொண்டு வந்த வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி எடுத்து மூஞ்சல் தெளிக்கிறாரு. அந்த பொண்ணு மெதுவா கண்ணை திறக்கிறா. திறந்த உடனே நம்ம ராகுல பார்த்து கேவலமா திட்டுறா. உனக்கு என்ன காது கேட்காதா? ஆறன் அவ்வளவு தூரம் அடிச்சுன்னு காது கேட்காம ஏன் போயிட்டே இருந்தான்னு புடிச்ச அந்த பையனை திட்டுறா. அதுக்கு ராகுல், சாரிங்க நான் ஹெட்போன் வச்சிருந்தேன், தனியா போக பயமா இருந்துச்சா, அதனாலதான் நான் ஹெட்போன் வச்சுட்டு போனனால எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பொண்ணு, சரி இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு ராகுல் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ராகுல், நீங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே கொண்டு போய் டிராப் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு வர யோசிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராகுல் ரொம்ப தூரம் கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி ராகுலோட வண்டியில ஏறி உட்காந்து போறான். ராகுல் போக போக மழை ரொம்ப ஜோரா பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப பின்னாடி இருக்க பொண்ணு, எங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க, எனக்கு இந்த ஏரியா பக்கம் பயமா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ராகுல், என்னங்க பெய்னா பயமான்னு கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, ஏன் உங்களுக்கெல்லாம் பயம் இல்லையான்னு கேக்குறா. ஆனா ராகுல், அப்போ எனக்கெல்லாம் பயம் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கான். பயமா எனக்கா? கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ராகுலால அந்த மலையில வண்டி ஓட்ட முடியல. சோ ஓரமா ஒரு மரத்துக்கடியில வண்டியை நிறுத்துறாரு. அப்போ ராகுல் அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட உங்க பேர் என்னன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, என்னோட பேரு பிரியான்னு சொல்றா. அதுக்கு ராகுல், எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த பிரியா, ராகுல் ஒர்க் பண்ற ஐடி கம்பெனியவே சொல்றா. இதை கேட்ட ராகுலுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அங்கிருந்து இப்பதான் ராகுல் தனியா லாஸ்டா வந்தான். இதுக்கு முன்னாடி அவன் பிரியாவையும் பார்த்தது இல்ல. அப்போ ராகுல் அங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்க, அதுக்கு பிரியா வாயை திறக்காம இருக்காங்க. அதுக்கு ராகுல், எங்க ஏதாவது பேசுங்க, எங்க சைலண்டா இருக்கீங்கன்னு கேட்க, தூரத்துல ஏதோ அழுகுற சவுண்ட் மாதிரி கேக்குது. சடனா ராகுல் திரும்பி பார்க்க, அங்க யாருமே இல்ல. சரி பிரியா கிட்ட யார் பேசுவோம்னு பிரியா பக்கம் திரும்பினா அங்க பிரியாவும் இல்ல. ராகுலுக்கு ஒரே பயம். பிரியா பிரியான்னு கூப்பிட்டுகிட்டே இருக்காரு. ஆனா அங்க யாருமே இல்ல, பிரியாவும் இல்ல. சரின்னு வண்டி எடுத்துட்டு எல்லா பக்கமும் சுத்தி பாக்குறாரு. அங்கேயும் பிரியா இல்ல. அங்கிருந்து மலையிலேயே ராகுல் வேகமா கிளம்பி வந்த வழியாவே போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அந்த வழியில பிரியாவோட கார் ஆக்சிடென்ட் ஆனார பாக்குறாரு. ஆனா அங்க காரே இல்ல. இதை பார்த்த ராகுலுக்கு ஒரே பயம். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு.
அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஹைவேஸ் வரதுக்கு 2 மணி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அங்கிருந்து வீட்டுக்கு போக 4 மணி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இந்த நாள் அவரோட லைஃப்ல என்னைக்குமே மறக்க முடியாத நாள்னு சொல்றாரு. இந்த ஹாரர் இன்சிடென்ட் உங்களுக்கு கேட்க எப்படி இருக்கு? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது நான் உங்க மிஸ்டர்